இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாரதி கண்ணம்மா சீரியலில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஹியூமர் டச்லாம் பண்ணி அங்கங்கே ரொமான்ஸ்லாம் கொண்டு வந்து அப்படியே இந்த ஜோடியும் வந்து ஒரு நல்ல ஜோடி இது புதுசாக கொஞ்சம் மாற்றங்கள்லாம் இருந்தாலும் கூட அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அதில் ஆக்சுவல் அடிப்படையாக அந்த கதையில பாரதியோடைய கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பெண் மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆனால் வந்து அந்த பொண்ணை போட்டு அட்டி அட்டி அடினு அடிச்சு தழுறதுல பாவம் கண்ணம்மாங்கிற கேரக்டரை பார்த்தா பரிதாபத்தை தாண்டி நிறைய பேருக்கு வந்து ஒரு வெறுப்பே வர ஆரம்பிச்சிச்சுன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து என்ன அந்த பொண்ணு ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கு இன்னொரு நேரம் வந்து இப்போ சுயமரியாதை எல்லாம் தூக்கி போட்டு ஒன்றா வாழணும்னு பாக்குதே அப்படிங்கிறாங்க ஆனா வந்து அந்த ஜெர்னி தான் இப்போ கதையில அடுத்த கட்டமா இருக்க போகுது இந்த சீசன் த்ரீங்கிற மாதிரி கணக்குல வச்சு பார்க்கும்பொழுது என்னென்னா இப்போ மத்ததெல்லாம் விட்டுருவோம் எப்படியாச்சும் நம்ம பொண்ணுக்காக இந்த அப்பா வேணும் இவர் எப்படியாச்சும் வந்து இவர் கூட நம்ம பழையபடி வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு கண்ணமா ட்ரை பண்ற விஷயங்கள் தான் இதில் வந்து தண்ணியெல்லாம் வெளில ஊற்ற வீட்டுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு காம்மிடறாங்களா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு தண்ணி வந்துருச்சுல்ல இல்லை நாளைக்கு நடக்க போது அதெல்லாம் எடுத்து ஊற்றும் போது நெருக்கம் ஏற்படுறது அப்போ பழைய நினைவுகள்லாம் வரும்போது இன்னொரு பக்கம் அடுத்த நாள் போய் குழந்தைங்கள போய் ஸ்கூலில் பார்க்கலாம் அப்படின்னு வந்து கண்ணம்மா கிளம்ப போகிறாங்க அப்போ வந்து பாரதியுடைய காரும் ஒர்க் ஆகாததுனால அவரும் ஆட்டோலேயே ஒன்றா ஒட்டை அந்த ஆட்டோ குளுங்க குழுவை ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டே போய் இறங்க போகிறாங்க அப்போ ஹேமாவும் சௌந்தரியாவும் பார்த்துட்டு எப்படி சாரி ஹேமாவும் லக்ஷ்மியும் பார்த்துட்டு எப்படி நீங்கள் இப்போ ஒன்றா வரீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குற கேள்விகள் அதுக்கு இவங்க சொல்ல போகிற பொய்கள் பொய் சொல்கிறது வந்து டெய்லி ஏதாவது ஒரு எபிசோட்ல ஒரு பொய்யாக சொல்லலன்னா பாரதி கண்ணம்மா கம்ப்ளீட் ஆகாது ஸோ இந்த தடவை என்ன பொய் சொல்லுவாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ இந்த புதுசாக நடக்கிற கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ